Hi, in the video la namba whiteboard eppadi create pannadun paakalam. Idu teaching profession la irukka ungalku online classes edukra ungalkala romba useful ah irukum. So namma first enna panna porom, Google browser open panikonga. Apps la scroll panni keela vandinga Jamboard nu or option irukum. So namba adha click panna porom. Ipo indha mari or page open aagum. So புது போர்ட் ஒயிட் போர்ட் கிரியேட் பண்ணிறதுக்கு இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஒயிட் போர்ட் கிரியேட் ஆகும். இதான் நம்மளோட ஒயிட் போர்ட். இப்போ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பென், எரேசர், செலக்ட், ஸ்டிக்கி நோட், ஆட் இமேஜ், லேசர். ஸோ இப்போ பென் டூல் எடுத்தோம்னா நம்ம எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் அதே மாதிரி எரேசர் டூல் யூஸ் பண்ணலாம், செலக்ட் டூல். இப்போ ஸ்டிக்கி நோட்னா இப்போ டீச்சர்ஸ்க்கு இது வந்து ஹோம்ஒர்க்ஸ் இல்லைனா ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும்னா இந்த ஸ்டிக்கி நோட்டை போர்டு மேலேயே வச்சுக்கலாம். இது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டிக்கி நோட்ஸ் வேணாலும் இதில் கிரியேட் பண்ணலாம். அதோட கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போர்டில் எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணோன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது திருப்பியும் அந்த நோட்ஸ் எடிட் பண்ணாலும் அதை பண்ணலாம். இந்த நோட் வேணாம்னா டெலிட்டும் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஏதாவது இமேஜ் இன்சர்ட் பண்ணோன்னா நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த லேசர் டூல் ரொம்ப டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இல்லைனா ஏதாவது ஒரு லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டணும்னா பென் டூல் யூஸ் பண்ணி லைன் பண்ணால் திருப்பியும் அதை எரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த லேசர் டூல் யூஸ் பண்ணால் போர்டில் ஸ்டிக் வச்சு காட்டுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அது கிளியர் ஆயிரும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து ரவுண்ட் பண்ணி காட்டலாம். பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரியல் பிளாக் போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ பென் டூலில் நம்ம வந்து சாக் மாதிரி ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். அப்போ ஸோ இது எதுவுமே வேணாம், நம்ம ஃப்ரேமை கூட ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். திருப்பியும் டைப் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஒரு செகண்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஆரோ திருப்பியும் கிளிக் பண்ணால் நம்ம ப்ரீவியஸ் ஃப்ரேம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணாலும் ஒயிட் போர்ட்ஸ் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்க த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணால் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஒயிட் போர்டை PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அது ஒரு இமேஜாக கூட சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஷேர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம யாருக்கெல்லாம் வந்து இதை காட்ட போகிறோமோ அவங்களோட இமெயில் ஐடிலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இங்கே ஆட் பீப்புள் இன் குரூப்ஸில் நம்மளுக்கு யாருக்கெல்லாம் நம்ம இதை ஷேர் பண்ண போகிறோமோ அவங்களோட மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கெட் லிங்க்குன்னு இருக்கு இல்லையா, இங்கே கீழே சேஞ்ச் டு எனி ஒன் வித் அ லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனி ஒன் ஆன் த இன்டர்நெட் வித் திஸ் லிங்க் அண்ட் வியூனு. ஸோ இந்த லிங்கை காப்பி லிங்க் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி லிங்கை காப்பி பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வியூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், லைக் எடிட்டர்னு கூட மாற்றிக்கலாம். வியூவர்னால் நம்ம காட்டுற போர்டை வேறு யாராலும் எடிட் பண்ண முடியாது. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை எடிட் பண்ணலாம், அது மேலே ஓவர் ரைட் பண்ணலாம்னா எடிட்டருங்கிற ஆப்ஷன் எடுத்துகிட்டு டன் கொடுத்துட்டா நம்ம வந்து இங்கே இதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இதில் இன்னொரு ஒரு ஃபீச்சர் இருக்குது, இந்த பேக்ரவுண்ட்ஸில் வந்து கிராஃப்ஸ் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். இட்ஸ் லைக் மேக்ஸ் நோட் மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ஸ் எப்படி வேணாலும் இதை சேஞ்ச் பண்ணலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.